அனைத்து யூடியூப் பார்வையாளர்களுக்கும் முத்துவினுடைய முத்தான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெறுவது எப்படி, அது சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்ருக்குறோம். அதோட தொடர்ச்சி தான் இதுவும். நான் ஒவ்வொரு வீடியோகள்லையுமே சொல்கிறது வந்து, அதாவது எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும். மனிதர்கள்ட்ட இருந்து கூட கற்றுக்கணும், விலங்குகள்கிட்ட இருந்து கற்றுக்கணும், இயற்கைகிட்ட இருந்து கற்றுக்கணும். உதாரணமாக ஒரு எறும்பு, எறும்பு எப்போயாவது ஓய்வாக இருக்கிறத பார்த்துருக்கோமா நம்ம? எறும்புகிட்ட இருந்து உழைப்பு கற்றுக்கணும், காகத்திட்ட இருந்து பகிர்ந்து கொடுக்கறத கற்றுக்கலாம், நாயிட்ட இருந்து நன்றியை கற்றுக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு கற்றுக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். ஃபஸ்ட்டு சிந்தனையை வந்து செலுத்திக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, சிந்திப்பதை எப்போ நிறுத்தணுமோ நாம் வந்து பணத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இறந்து போகிற நேரம் தான் அந்த சிந்தனை வந்து நிறுத்தணும், அதுவரை நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்தனைகள் தான் வாழ்க்கை. அதாவது யானை இருக்குது, யானையை பழக்கப்படுத்துறதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது யானையை வந்து சின்ன வயசுலேயே வந்து சின்ன கயிறு போட்டு கட்டி ஒரு மரத்தில் கட்டி போடுவாங்க. அது வந்து மூவ் பண்ணி பார்க்கும். ஒரு நாள் முயற்சி பண்ணோம், ரெண்டு நாள் முயற்சி பண்ணோம், மூணு நாள் முயற்சி பண்ணோம், அவ்வளோதான், இனி இதை விட்டு நம்ம மூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் யானை. இப்போ வந்து யானை நல்லா வளர்ந்துட்டு நல்ல பிரம்மாண்டமாக பெரிய யானையாக இருக்குது. யானை ரோட்டில் போனால் எல்லோரும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லோரும் பார்ப்பாங்க. காரணம், அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். ஆனால் அந்த யானை காலையில் காலில் வந்து சின்னதாக ஒரு சங்கிலி தான் கட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய யானை, கிட்டத்தட்ட 5 டன் 6 டன் வெயிட் உள்ள யானை, நல்ல காட்டுக்கே ராஜான்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன சங்கிலியில் தான் கட்டி போட்டுக்கிறாங்க. அது நினச்சினா தப்பிச்சு போகிறாங்க, ஆனால் அது தப்பிக்கலை. காரணம் என்னன்னா, சின்ன வயசில் அந்த சின்ன கயிறை போட்டு பழக்கினாங்கல்ல, அந்த பழக்கத்தில் அதை வந்து நம்மளால் இனி தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான், நம்ம லைஃப் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுது. இதுபோல் தான் நிறைய பேர் வாழ்க்கையில், ஒரு 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டோன்னா 10ஆம் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு, அவ்வளோதான், இனி நமக்கு படிப்பே வராது, இதுக்கு மேலே எங்கே படிக்கிறது, அவ்வளோதான்ட்டு இப்போ வேறு அதில் வந்து முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஒரு முறை ரெண்டு முறை அரியர் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சி இருக்குது. காரணம் என்னென்னா, முயற்சி எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் யானைக்கு வந்து சிந்திக்க முடியாது, அது சிந்திக்கலை, சிந்திக்கும் திறன் அது கொடுக்கல. நம்ம கடவுள் வந்து சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்காரு. சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, எனக்கு இது மேக்ஸ் வராது. அது வந்து சின்ன வயசில் அப்படி இருந்தது, அதுக்கப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதே இப்படி இருக்குது, இனி நாம் பெருசாக பண்ணும்போது என்ன பண்ணுறது. அதாவது முயற்சி, முயற்சி விடாமுயற்சி இருந்ததுன்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து வெற்றி பெறலாம். முயற்சி இல்லை அப்படின்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் யானையப்பா அதுபோல் தான் பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இதில் வந்து கற்றுக்கணும். இதை வந்து நம்ம லைஃபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். சரி, சிந்திக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறது அப்படின்னு கேட்டால், அதாவது தூங்கக்கூடிய நாட்களை, அதாவது நேரத்தை வந்து குறைக்கணும். எவ்வளவு நேரம் நம்ம முழிச்சிட்ருக்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து உருவாகும். தூக்க நேரம் ஒரு 7 மணி நேரம் தூங்கினாலே போதும். மீதி இன்னும் நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள்னால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது மாதிரி தான் தூங்குறாங்க. அந்த சிந்தனைகள் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நேரம் ரொம்ப முக்கியம். நம்ம ஓய்வாக இருந்தால் தான் சிந்திக்க முடியும். நம்ம சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், தூங்கினோம் அப்படின்னே ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது. அதுக்காக சிந்தனை, நல்ல சிந்தனைகள் உருவாகிறதுக்கு அதுக்கான நேரங்களை வந்து செலவழிக்கணும். இப்படி நம்ம சிந்திக்கும் திறனை வளர்த்துக்கிட்டு விடாமுயற்சியோடு இறங்கணும்னா எந்த ஒரு காரியமும் நமக்கு வந்து வசப்படும், வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.